ஹாய் ஐ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுவானை காமிக்கிறாங்க அவளுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிருக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ஏனை வந்து மேலே கூப்பிடுழா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு ஆனால் உள்டாவா இவன் வந்துட்டு இதுக்கெல்லாம் தகுதியானவளே கிடையாது இவன் இந்த நிலைமை அடையிறதுக்கு ஏகப்பட்டவங்க கூட அஃபர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவளோட ஃபேக் ஃபோட்டோவெலாம் ரெடி பண்ணி காமிக்கிறான் இதுக்கு உண்மையான தகுதியானவங்க ஜீதான்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டருக்கு கொடுத்துடுறான் அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்தா அப்போ நம்மளை வந்துட்டு ஏமாத்திட்டாங்களான்னு சொல்லி அப்போ அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல பிறகு நம்ம ஹீரோயி நீங்கள் எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே உனக்கு இதான் கரெக்டான நிலைமைன்னு சொல்லிட்டு அங்கே அவளை பாட்டில் வச்சு தலையில் அடித்து மேலேருந்து தூக்கி அங்கே எரிஞ்சு விடுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இறந்து போயிடுறான் பிஃபோர் ஒன் இயர் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் திரும்ப ரீபர்த் ஆயிருக்கா போல அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நான் பாஸ்ட்டுக்கு கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு நான் கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பை நல்லபடியாக வாழணும் இந்த நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கீழே வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கான் நம்ம ஹீரோயின் இறங்கி போனதுமே அவை ரொம்ப பாசமாக பண்ணி டிராமா பண்ணிட்டுருக்கான் இருக்கான் ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த புக்கையே பிடிங்கி அவனை ஒரு அடி அடிச்சு என்னாச்சு ஏ இப்படி வந்து நீ பிஹேவ் பண்ணுற கேட்டதுமே என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஓன் லெவல் என்ன நான் போய் உன்னை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஏற்றுக்குவேன் நினைக்கிறியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு என்னடா புதுசாக இப்படிலாம் பேசுகிறாளேன்னு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப்ல வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே நான் சரி பண்ணனு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு கம்பெனிலேருந்து கால் வந்துடுது அவள் ஆடிஷன் கொடுத்துட்டுப்பா போல ஸோ வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருறா பிறகு அங்கே அழகா போய் அவள் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்து ஏன்னா வந்து விரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டியாமே அதுக்குள்ளே வந்திருக்கா நான் ரொம்ப அசையமே இல்லாமல் இப்படி ஹாப்பி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவளை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிட்டாங்க பேக் எடுத்து கண்டத்தை சேர்ந்து அடிச்சுடுறா அதில் காயவேறாயிருது அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துட்டு இருக்கீங்க அவளை போய் அடிங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அவங்களுமே போட்டு அடி விழுத்து விட்டதுமே இவளுக்கு இவளோட பிகேவியரை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமா இருக்குது எவ்வளோ தெரியுந்தா என் மேலே கையை வைப்பா அப்படின்ற சாட்டி கேட்டதும் ஹீரோயின் அங்கே ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு பயங்கரமாக போட்டு அடி விழுத்து விட்டுறான் பிறகு அவள் ஓப்பன் பண்ணி போனா கதவை தான் போல இப்போ என்ன பண்றது டைம் வேற கம்மியாக இருக்கு என்னோட லைஃப் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணணுமே சொல்லிட்டு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணிட்டு இருக்கு பிறகு நம்ம ஹீரோ பூவை காமிக்கிறாங்க அவன் இப்போ தான் இருந்து வந்திருக்கான் ஸோ தன்னோட ஐடென்டிஃபை எதுவுமே வெளியே சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கான் அவன் என்டர்டைன்மெண்ட் அந்த கம்பெனியுமே வேலைக்கு வாங்கி அதோட பாஸாக இருந்துட்டு இருக்கான் போல நம்ம ஹீரோயை அங்கே ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு எப்படியாச்சும் இன்றைக்கி செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ளே தவறுதலாக உள்ளே போய் ரெண்டு பேருமே ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க அங்கே அவனை பார்த்ததுமே ஹீரோ எனக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரியும் தெரிஞ்சுக்குது ஏன்னா அவன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்திருக்கான் அப்போவே நான் வந்துட்டு ஃபோ இப்போ தான் அஃப்ராட்லேருந்து வந்திருக்கேன் இந்த கேரக்டர்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒன் பில்லியன் நான் வந்துட்டு அவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதையுமே நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருந்திருக்கான் ஸோ வந்துட்டு மூவி ஆஃபர்லாம் கொடுப்பானேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கான் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் மேலேருந்து எந்திரிக்கிற ஐடியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் வேமா இதுஸ்ட்டு அங்கே சாரி கேட்குறேன்ற பேரில் குனிஞ்சதுமே திரும்ப அங்கே தலையில் முட்டிடுறாங்க அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிகிட்டு சொல்லிட்டு கோப்பிட்றான் அப்போ

பண்ணிட்டு அங்கே வந்துடுறாரு அவன் ரொம்ப கோவப்படுறான் என்ன வந்து செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்கீங்க இந்த லேடி எப்படி என்னோடய ரூம்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு தெரியல பாஸ் நான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோயின் உங்களுக்கு இந்த பாஸ்டில் நடக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன உளறன்னு சொல்லிட்டு கேட்குறான் அவள் வேமா போயிட்டு அவளோட அந்த எல்லாமே ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு நான் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து என்னை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கா உங்களோட புது ப்ராஜெக்டை பற்றிலாம் எனக்கு கூப்பிட்டு போக இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு இதெல்லாம் பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு நான் ரொம்ப லக்கியான பர்சன் சொன்னதுமே இந்த உளறா சரி முதல் நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன இவன் இவ்வளோ சொல்லியுமே நம்மளை வந்துட்டு வெளியே போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போறா அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இந்த லேடிக்கு வந்துட்டு உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா நீங்கள் ஈஸியாக வெளியே போக சொல்லிட்டீங்களேன்னு சொன்னதும் இல்லை இல்லை இந்த பொண்ணு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா நம்ம பொறுத்து தான்

அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா பாருங்க அப்ப என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோமே உங்கள் பொண்ணு பண்ணியிருக்க வேலையை பார்த்தியா கண்டிப்பா நீங்கள் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் நான் எதுவும் அவளை பண்ண முடியாது அவங்க அம்மா இறந்து போறப்ப சொத்தை எல்லாத்தையும் என் பேரில் எழுதாமல் அவளோட நேம்ல எழுதி வச்சிட்டா நம்ம இப்போ ஏதாச்சும் அவளை பண்ணோன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடும் ஸோ நம்ம அவளை பொறுத்துட்டு தான் ஆகணும்னு சொன்னதுமே அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பேங்க்கிட்ட வந்து அவளை அனுப்பி வச்சுடுறேன் ஸோ இதனால நம்மளுக்கு பிரோஜனமாச்சி இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் எல்லாரும் ரொம்ப வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த ஆடிஷனில் பிஸியாக இருக்க போகிறேன் ஸோ கம்பெனி நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்கா அப்போ அங்கே பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வரவும் நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு என் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கோவப்பட்டதும் நீ எப்படி உன்னோட அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ அப்பா வரைக்கவே லாய்க் இல்லைன்னு சொல்கிறேன் அப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வேற கோவப்படுறாங்க ஹீரோயின் கோவ ஓப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான் அப்போ அவர் நீ எப்படி இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட பிஹேவ் பண்ணலாம் சொல்லி கேட்டதுமே உனக்கு வந்துட்டு என்ன மரியாதை இருக்குது என்னோட அம்மா இறந்து போய் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸில் நீ இவளை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வந்துட்ட இவள் வந்து ஒரு மிஸ்ரஸ் தானே அவள் பொண்ணையுமே நீ கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கேவலமாக கழிவு ஊத்துறா இப்போ நான் இப்போ சொல்கிறத கேட்டு நீ என் கூட வரலன்னு வச்சுக்கோமே உனோட பாட்டியை நீ எப்பயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேரேஜ் நம்ம ஹீரோயினும் எங்காரா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போய்ட்டுருக்கா அப்போ அங்கே ஹீரோ அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் போகிறத நோட்டீஸ் பண்ணிட்டு முக்கியமான விளா இருக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவளோட பின்னாடியே அவன் போறான் நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு கொஞ்ச நேரத்தில் முழிப்பு வருது பார்த்தா அவள் கையை கட்டி போட்டு அங்கே ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க அப்போ தான் அவளுக்கு புரியுது அவங்க அப்பா பாட்டி உள்ள இருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லி உள்ளே அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல் அவங்க கத்தி எடுத்து எப்படியோ வந்து கையெல்லாம் கழட்டிவிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த வேங் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயிட்ட மிஸ் பண்ண பார்க்கறான் ஆனால் ஹீரோயின் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு வேமாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா இங்கே காட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு போய் கிஸ் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு அப்ப அவங்கெல்லாம் கண்டுக்காம போறாங்க இருந்தாலும் இந்த பொண்ணா அவங்க பிடிக்க வந்ததுமே ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான் பிறகு வீட்டில் வந்துட்டு இவங்க ரொம்ப அப்படியே வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க வாங்க வந்துட்டு எதுக்காக வந்து அடிச்சுட்டு ஓடி போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள வந்ததுமே அவங்க அப்பா அங்கே கோவப்படுறாரு என்ன தான் இந்த மாதிரி பண்ணுவேன் டென் மில்லியன் அந்த அளவுக்கு கொடுக்கணும் மரியாதையோட காசை நீ தான் கொடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்ட அந்தாலுமே கணத்தில் அரைஞ்சிடுறான் நீ நான் அப்பாவை இருக்கப்போ என்ன தகுதி இருக்குது நீ என்னை வந்துட்டு கேவலமாக இந்த வேலைக்கு அனுப்பி வேற வச்சுட்டு நீ வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்பட்டு அங்கே அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோ வேமா வந்து கையை பிடிக்க வந்துடுறான் நீ யார் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிறதுக்குன்னு கேட்டுட்டு காட்ஸை கார்ட்ஸை கூப்பிட்டு அவனை அடிக்க சொன்னதும் நம்ம ஹீரோங்க கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை கார்ட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறான் அப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அசிஸ்டன் அவங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன தெரியும் தான் ஃபோட்டை வந்துட்டு நீ இந்த மாதிரி பேசுவ அவர் நினச்சாருன்னா உன்னை என்ன பண்ணுவார்னு சொன்னதுமே இவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது அப்போ அந்த வேங் அங்கே வந்து சாரி கேட்குறாரு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்துட்டு உங்களோட லேடின்னு சொல்லிட்டு தெரியாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்கிறாரு அப்போ அங்கே காட்ஸை வச்சு நம்ம ஹீரோ உங்களை ஒரு வழி பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னதும் இந்த ஆளுக்கு பயம் நீ என்னமோ அவன் வந்து பார்த்துட்ருக்க நான் உன்னோட அப்பா தானே இது உன்னோட ஃபேமிலி நம்ம அப்பா உனக்கும் அவனுக்குமே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம சொந்தம் தானேன்னு சொல்லிட்டு பேசினதும் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த ட்ராமாலாம் பண்ணாத நீ எப்போ வந்துட்டு உன் குடும்பத்தை என்ன ஒரு ஆளாக பார்த்த அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு இவங்க அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான் அப்போ அவங்க சிஸ்டர் ட்ராமா பண்ணுறா அவர் எங்களை ஏதாச்சும் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான் அப்போ அசிஸ்டண்ட் உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பேங்க்ரா பண்ணி விட்டாச்சு ஸோ வந்துட்டு உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத சொல்கிறான் பிறகு ஹீரோவில் அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே கையை வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அப்போ அங்கே கையை எடுக்க சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ பண்ண ஹெல்ப்புக்கு இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ரீபே பண்ணுவேன்னு சொன்னதுமே நீ எப்படி ரீபே எனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு வரும் நான் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணக்கூடியவன் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு கண்டிப்பாக ஒன் இயரில் நான் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து வின் பண்ணி காமிச்சிருவேன் நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டச் பண்ணி பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ பேசிட்டு இருக்கும்போது எதுக்காக என் மேலே கையை வச்சுட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான் ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கே கண்டுக்காமல் போனதும் இவனுக்கு என்ன கண்ணுங்கன்னு தெரியாமல் போயிருச்சா என் வேலை எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியோட வந்து முதலாளியானான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு கிஸ் கொடுத்ததை பற்றியே யோசிச்சிட்டே அவங்க அசிஸ்டண்ட்டை நீ ப்ரொடியூஸரை கால் பண்ணி அவளுக்கு ஒரு மூவி ஆஃபர் பண்ண சொல்லு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாஸ் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்குறான் பிறகு நம்ம ஹீரோயின் நான் வந்து இவ்வளோ சொல்லி என்னை நம்ப மாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே புலம்பிட்டே போயிட்டு இருக்கா அப்போ அங்கே ப்ரொடியூஸர் இருந்து கால் வந்துடுது நீங்கள் வந்து ஆடிஷன் கொடுக்க வாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே கிளம்புறா அப்போ ஏதோ ஒரு பொண்ணு சவுண்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு தப்பாக ஃபோட்டோ எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கா நம்ம ஹீரோயின் அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு ஃபோனை பிடிங்கி பார்த்தா தப்பாக தான் ஃபோட்டோ எடுத்திருப்பான் போல அதை ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு அங்கே போலீஸ் டைமே அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க அவங்களோட நேமை வந்துட்டு சியான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லேயுமே இவன் வந்துட்டு பெரிய வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவளாச்சு இவ கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உங்களை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே டீட்டெயிலாம் சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானுமே ஆக்டிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் இப்போ இருந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் என் கூடவே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஒர்க் பண்ண கேட்டதோ அவங்களுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறாங்க ஆடிஷன் பண்ணிகிட்ருக்கா பார்த்தா சூப்பராக ப்ளே பண்ணிடுறா அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச போய் அங்கே மெயின் டைரக்டர் ரொம்பவே பாராட்டிகிட்டு ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாங்க சீனியர் ஆக்டர் ஒரு திவாரா நான் வந்துட்டு பார்த்த லெவலுக்கு ஒன்றும் நீங்கள் பாராட்டுற லெவலுக்கு அப்படிலாம் ஒன்றும் பண்ணலே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வந்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே மட்டன் தட்டி பேசுகிறோம் அப்பா அவங்க எல்லாருமே அவ்வளோ அவங்களை வெல்கம் பண்ணி பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இது உங்கள் சீனியர் ஆக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு மரியாதை பண்ணிட்டுருக்கா பட் அவள் ரொம்ப ஓவராக வந்துட்டு ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா அப்புறம் நீ வந்துட்டு எனக்கு டீ சர்வ் பண்ணு அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இவன் வந்து ரொம்ப பிஸியான இருந்த டயத்தில் இவ ஒரு ஃப்ளாப் ஆக்ட்ரஸாக இருந்திருக்கா ஸோ இப்போ இவ்வளோ சீன் போடுறாள்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்போ அங்கே அந்த பொண்ணுமே இதெல்லாம் வந்து நீ பொறுத்து தான் ஆகணும் நீ முன்னேறி வரணும்னா இவங்களெல்லாம் கடந்து தான் போகணும்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுமே

அப்படின்றத சொல்லாரு நம்ம ஹீரோயின்கிட்ட நீ இதெல்லாமே பொறுத்து தான்மா போய் ஆகணும் முன்னேறி வரணும்னா நீ அப்படின்னா தான் வாழ்க்கையில் பெரிய ஆக்டர் ஆக முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு பெரிய ஆக்ட்ரு எல்லாத்தையும் பொறுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணை வந்துட்டு இன்னும் சீனியர் ஆக்டர் வந்து ரொம்ப பாடாப்படுத்திருக்காங்க பஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு சரிவா நம்ம அங்க போய் மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இந்த இதெல்லாம் பொறுத்துட்டு போனால் தான் கண்டிப்பா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் நீ கண்டிப்பா பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் ஆயிடுவேன் அப்படின்றத சொன்னதுமே நான் அந்த அவார்டை கண்டிப்பா வின் பண்ணுவேன் நீயுமே பெஸ்ட் ஏஜென்ட்ஸ் அவார்டை வந்து வின் பண்ணுவேன் ஸோ நீயுமே ரொம்ப இந்த உலகத்தில் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிடுவேன் சொன்னதும் நீ மட்டும் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இழான் அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் நீ எனக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கொண்டு போய் கொடுக்குறான் இது என்ன இப்படி கேவலமாக இருக்குது ஒரு காஃபி கூட உனக்கு போட தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி ஊற்றும் போது நம்ம ஹீரோயின் வேலைக்கிறா அந்த டைரக்டர் மேலே திரும்ப பட்சுது அப்போ தப்பும் பண்ணிட்டு உனக்கு நான் அறிவில்லையா எதுக்காக விலகணும் அதனால தான் அவர் மேலே பட்டுருச்சின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டதுமே அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்துட்டு ஷார்ட் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் அங்கே மன்னிப்பு கேட்காமல் இருக்கவுமே அப்போ அவள் வந்துட்டு இவன் மன்னிப்பு கேட்கலன்னா நான் இப்போ ஆக்டிங் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா இப்போ நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நஷ்டமாயிரும் நம்மளுக்கு உடனே நம்ம ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு ஓவர் அங்கே வந்துட்டு ஆட்டிடியூட் காமிச்சதும் நம்ம ஹீரோயின் அந்த சுச்சுவேஷனை புரிந்துட்டு அங்கே சாரி கேட்குறா பட் இருந்தாலுமே அவள் கண்டுக்காமல் ஓவர் திம்ராகவே வந்து இருந்துச்சேக்கா நான் வந்துட்டு ஆக்டிங் பண்ணணும்னா இவன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது இவ்வளோ முதல் வந்துட்டு இந்த இதில் வந்து விளக்கி விடுங்க இவ்வளோ வந்துட்டு பேன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு இருக்கா நான் வந்து இதுல இருந்து வேணா அந்த பொண்ணை வந்து விளக்கி வைக்க முடியும் அவளை எப்படி போய் நான் வந்து பேன் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும் அப்பங்க அவ சரி ஓகே நான் வேணா இவளை ஆக்டிங் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இவளை வந்து இப்போ வச்சு வேணா ஷார்ட் எடுங்கிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த ஏஜென்ட்டுமே ஆமா இவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது போது பார்த்தாங்க பூளுக்குள்ள குதிக்கிறது போல ஸோ இவளுக்கு தண்ணினா ரொம்ப பயம் ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு உள்ளே மூழ்கும் போது தான் இறங்கி காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க இது தெரிஞ்சதே தான் அவன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா இல்லை அவள் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நான் வந்துட்டு சொன்னேன் இந்த இவன் வந்து உதவாத வை முத வந்து பேன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க இருந்து அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான் இப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த லேடி ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க பாஸ் நம்ம வந்துட்டு இப்போ போய் என்ன பண்ணுறது அப்படின்றது சொல்லிட்டு கேட்டதும் இல்லை விட அவள் எப்படியே ஹேண்டில் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோ இன் பண்ணிட்டாங்க சாரி கேட்குறா இங்கேருந்து போகிறதுக்கு வேணா ரெடியாக இருக்கு ஆனால் என் நான் மட்டும் பண்ணாதீங்க நான் உண்மையிலேயே வந்துட்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க அந்த டைரக்டருமே இவளுக்கு டபுளாக சேல யுமே கொடுக்குறேன்னு சொல்றாரு பட் அதுக்குமே ஒத்துக்காமல் ஓவர் திமுற பேசிடுச்சேக்கா அவன் மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கா இவ வந்துட்டு நம்மளோட பெஸ்ட் ஆக்ட் பண்ணிடுச்சேக்கா இவ இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நம்ம பேர் கேட்டு சொல்லிட்டு வேட்டையோட பார்க்குறா நீ வந்துட்டு வேணா இப்போ வந்து பாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு அது எல்லாமே பண்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்விமிங் பூல பாட்டு அங்கே அங்கே ஷார்ட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடறாங்க நம்ம ஹீரோயினுக்கு உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா கணக்கு தெரியறாங்க அவங்க அம்மா வந்துட்டு எதை பற்றி பயப்படக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரிலாம் தயிர் நீர்து அவளுக்கு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்துட்டு இருந்த பயமே போய் அந்த ஷாட் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக அங்கே பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சேன்னு சொல்லி இப்போ நான் வந்துட்டு ஆக்டிங் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அந்த டைரக்டர் நீ ஒன்றும் ஆக்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ தூரத்துக்கு கேஞ்சிடும் ஆனால் ஓவரை வந்து திமுர் பேசினே இல்லை அந்த பொண்ணை நடிச்சு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணை மெயின் ரோலுமே பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்துட்டு நீங்கள் எப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஞ்சிடா பட் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கேவலமாக அங்கே நம்ம ஹீரோயினை போய் போய் நீ வந்துட்டு அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாகுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க அப்போ அவள் திரும்ப அங்கே டைரக்டராக வந்துட்டு நீ வந்துட்டு எப்படி என்னை வேணான்னு சொல்லுவேன் நான் வந்துட்டு உன்கிட்ட கேட்ட டபுள் சேலரி கூட வேணான்னு விட்டுறேன் நீ வந்து என்னை ஆக்டிங் பண்ண வை அப்படின்றத சார் அதுவும் விட்டாக வந்து அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற காசையும் நீயே தின்னணும் நினப்ப போல மோசமான லேடி நான் வந்து உன்னை நடிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருப்பேன் இந்த கம்பெனியில் என்னோட அப்பாவுமே ஒரு வந்து ஷேர் ஹோல்டர் அவர் நினச்சா என்ன பண்ண தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ அவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக கேட்டுட்டு இப்போ நம்மளோட டேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றான் உன்னோட அப்பா வந்துட்டு இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா இந்த கம்பெனியோட சிஇஓஏ நான் தான் அப்படின்றத சொன்னதுமே அவள் ஃபஸ்ட்டு நம்ப அம்மா வந்துட்டு ஓவரா பேசுகிறா அப்பாங்க அங்கே அசிஸ்டன்ட் கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்க போகுது உன இந்த மொத்தமாக இண்டஸ்ட்ரியிலேருந்தே பேன் பண்ணி விட போகிறோம் பாரு அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோ உங்க அப்பா வந்துட்டு ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஓவரா பேசுகிறா இல்லை மொதல் அந்த ஆளை வந்துட்டு கம்பெனியிலேருந்து வெளியே தூக்கி இருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க அப்பாங்க அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் மீனிங் அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணுங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டங்க வந்து நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் அவளோட அப்பா அங்க வந்துடுறாரு எதுக்காக என்ன ஷேர் ஹோல்டர் வந்து வெளியே தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னதுமே எல்லா காரணம் உங்க பொண்ணுதான் நீங்க இருக்கிறீங்கன்ற பேர்ல அதிகாரத்தில் அவள் ஒவ்வொரு ஆட்டம் போடுறான்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரியுது இது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா அப்பா ஆனா ஹீரோ வந்துட்டு உங்க பொண்ணுக்கு வந்து கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தா பார்ப்போம்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவன் போலுக்குள்ள வந்து உள்ள கிடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு எப்பாட்டு போயிடுறான் அப்போ அவங்க அப்பா கோவப்பட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீதானன்னு சொல்லிட்டு ஒரே ஏற்ற ஈற்றி விட்டுறாரு ஸ்விமிங் பூலுக்குள்ளே பிறகு ஃபைனல் அங்கே மூவியுமே ஃபினிஷ் ஆகிடுறது போல் அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே என்ஜாய் இருக்காங்க அப்போ அங்கே அந்த டைரக்டர் உண்மையிலே நீ ஒரு பெஸ்ட்டான ஆக்டருமா நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து திரும்பவுமே மூவி ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கண்டிப்பாக நான் உங்கள் கூட சேர்ந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத இருக்கான் பிறகு உனக்கும் நம்ம சிஓக்கு ஏதாச்சும் வந்து கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அவர் பாஸ் நான் வந்துட்டு எம்ப்ளாயி தான் சொன்னதும் ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா ஏன்னா அவர் வந்து அந்த சீனியர் ஆக்டரை வந்துட்டு ஒரு வழி பண்ணி விட்டுட்டாரு பேன் பண்ணிட்டாரு அவங்க அப்பாவுமே வந்துட்டு ஷேர் ஹோல்டராக வந்து வெளியே ஏற்றிட்டாரு இதெல்லாமே அவர் உனக்காக தான் பண்ணார் நான் அவர் அவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அப்படின்றத சொல்லி பேசிகிட்ருக்காரு அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு இப்போ அந்த ஆக்டர்மே இங்கே தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு நான் வெயிட்டான்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு இன்னும் ஷாக் ஆகிட்டுருக்கு அதான் அவள் அங்கே தான் வந்து அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது கண்டிப்பாக இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மேல் மாடல்கிட்ட போய் அங்கே ட்ரக்கு கொடுத்து அவளை வந்துட்டு இன்னைக்கு ஒரு வலி பண்ணிடணும் நீ வந்துட்டு க்ளோஸாக இருந்து வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து லீக் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஐடியா கொடுக்குறா நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அவன் அந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணி அவளை மயக்க பார்க்கறான் ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வந்து அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து காப்பாற்றிடுறாங்க இவனை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க உண்மையை சொல்லி யார் இதை பண்ண வச்சதுன்னு கேட்டதும் அதை சீனியர் ஆக்டர் தான் பண்ண வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையுமே அவன் சொல்லிடுறான் பிறகு நம்ம ஹீரோயின்ட்டான் அந்த அசிஸ்டன்ட் எதுக்காக வந்துட்டு அவர் இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று வந்து கேர் பண்ணி பார்த்துட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவளுக்கு வந்துட்டு எதுவும் புரிய மாட்டேது இருந்தாலுமே நான் அவரோட வந்து எம்ப்ளாய் இல்லையா ஸோ வந்து பாதுகாக்கிறது அவரோட கடமை தானே எனக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு பாடி கார்டு வைக்கிறதுனால அவர் குறஞ்ச போக மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கிளம்புறாங்க நம்ம ஹீரோயினு இதை பற்றி யோசிச்சுட்டேவோம் நான் அங்கே இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னுலாம் அவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கா போயிட்டுருக்கும் போது அவளுக்கு மகமாக கீழபுக போயிடுறா அந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ண பண்ணதுல எஃபெக்ட் ஆயிடுச்சு போல அப்ப நம்ம ஹீரோ வந்து வேமா அவளை காப்பாத்தி வீட்டுக்குமே அவன் கூட்டிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயின் அவன் படுக்க வச்சுட்டு நீ உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன் நான் உன்ன மாதிரியே நானுமே ரீபிரத்தாயி திரும்ப தான் வந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு நான் வந்து நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க வந்து ஓடி வந்து உன்னை பாக்குறதுக்காக அங்க வந்து நீ வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே எனக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க கொலை பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு அவன் அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இதுக்கப்புறம் நீ இல்லாத இடத்துல நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே சூசைட் அட்டம் பண்ணி இறந்து போயிருக்கான் ஸோ அவனுமே நம்ம ஹீரோயின் ரீபெர்த்தானப்ப கூட சேர்ந்து ஆகிட்டான் போல் இப்போ அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான் இந்த டைம் உன்னை யாரையுமே நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன் எப்பயுமே நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோயின் அந்த போதையிலே வந்துட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதுமே அவனுமே அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஸோ மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு அவன் நிலமையை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நான் வந்துட்டு யார் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் ஞாபகம் வருது அவனோட ஷோட்டை போட்டுட்டு வந்தான் அவன் ரொம்ப சூப்பராக வந்து பியானோ வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சு நேற்று எதுவும் வந்துட்டு நான் கில்ட்டி ஆகிற லெவலுக்கு நடக்கல இல்லை அப்படின்றது சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு என்ன நேற்று நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அப்போ ஹீரோயின் ஏதாச்சும் தப்பு நடந்திருந்தாலுமே நம்ம அதை நடக்காத மாதிரி தான் யோசிக்கணும் அதை வந்துட்டு பெருசு பண்ணாமல் அதை மறந்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடணும் அப்படின்றத சொல்கிறா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு என்னடா இப்படிலாம் பேசுகிறாள் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லும் நம்ம ஹீரோ ஹீரோ நீ எங்கே போயிட்டுருக்க நீ வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஆக்டர் நான் வந்துட்டு உண்மையில் இன்னுமே வந்துட்டு டூ பில்லியன் லெவலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் இப்போ இருந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஏஜென்ட் இருக்காங்களே அவங்க பார்த்துக்குருவாங்கன்னு சொன்னதும் நீ வந்து பெஸ்ட்டான ஒரு ஆக்டர் என்றப்ப எப்படி நான் வந்துட்டு உன்னை வந்து தனியாக விட முடியும் இப்போ இருந்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் இப்போ ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததும் கிஸ் தான் பண்ண போகிறானோ நான் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறான் ஆனால் பக்கத்தில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கிறத போய் அட்டன் பண்ணுன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்மே வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பேட்டி வெட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் பாஸ்க நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டு பேர் சீக்கிரட் லவரான்னு சொல்லி கேட்டதுமே எல்லாருமே இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்தா உடனே அவளுக்கு அஃபர் யாரோட சேர்ந்தாதான் முன்னேறி வரான்னு சொல்லிட்டு பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா அப்போ அவங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அங்க ஃபேக்கான போட்டோஸ் கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி ஏன் கூட சேர்ந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஆனா வந்துட்டு இப்போ அந்த ஃபோக்காக தான் என்ன விட்டுட்டான்னு சொல்லிட்டு அங்க போட்டோ தூக்கி எறிஞ்சதுமே அந்த போட்டோஸ் பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க அங்கே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோங்க வந்து எழுதான் இதுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன் இது எல்லாமே ஃபேக் ஆனது இது எல்லாமே பொய் தான் அப்படின்றத சொல்கிறான் அப்போ அவை நீங்கள் வந்து டிவியில் நம்பிட்டு இருக்காதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது இவன் மோசமானவன் உங்களையுமே என்ன கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக பேசுனதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் வந்துட்டு உன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது உண்மைதான் ஆனால் உங்கள்கிட்ட தப்பாக எப்பயுமே நடந்ததே கிடையாது இது எல்லாமே ஃபேக் தான் அப்படின்றத சொன்னதும் இல்லை இது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவங்க ஓவர அட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான் இப்போ அந்த பொண்ணு வந்து நீ இப்போ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு ஜெயில் தண்டனை தான் நீ ஃபேக் அவர் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ஃபேக் தான் நான் ஒத்துக்கிறேன் என்னை மன்னிச்சு விட்ருங்க நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்களா அவன் எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா நம்ம ஹீரோ இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க நம்ம நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருச்சா இவங்க வந்து என்னோட பெஸ்ட் ஒரு ஆக்டர் மட்டும்தான் தேவையில்லாமல் ஏதாச்சும் வந்து நீங்களாம் கட்டுக்கதை கட்டிகிட்டு இருக்காதிங்க வேலைகளை மட்டும் பாருங்க அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்பவே வந்துட்டு எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வந்து யார் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த பர்சனை பற்றியுமே இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே யூ சொல்கிறான் பிறகு நம்ம ஹீரோட்ட உங்களுக்கு வந்துட்டு எப்படி என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு நான் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேனே என வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுலேயும் டென் இயர்ஸாக நான் வந்து உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எப்படி வந்துட்டு உண்மையில அப்படின்னு இருப்பேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாத விட யாருக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா நீ கவலைப்பட்டு இருக்கக்கூடாது நீ உன்னோட கேரியரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு நான் வந்துட்டு மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது அவங்க பாட்டிக்கு வந்துட்டு இந்த மீடியாஸில் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே உடம்பு உட முடியாமல் பேச்சுன்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு பேருமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் நாங்கள் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டதுமே நீ சாரி கேட்குற இவ்வளோ வந்து விஷயங்கள் நடக்குது என்னால் வந்து உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு நான் அதை நினச்சி தான் கவலைப்பட்றேன்னு சொன்னதும் பாட்டி நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஏஜென்ட் வந்து காமிக்கிறாங்க ஏகப்பட்ட போட்டோஸ் வந்து நம்ம ஹீரோயினை பத்தி இன்னும் லீக் பண்ணிவிட்டு அங்கே தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க சோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இப்போ நீ கவலைப்படாத எல்லாமே கொஞ்ச நாள் தான் அப்படியே சார்ட் அவுட் ஆயிரும் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது ஆக்ட்ரு யுவான் தானே சொல்லிட்டு அங்கே வந்து வந்துடுறாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நம்ம ஹீரோயின் அங்கே பயந்துட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடிட்ருக்கா அப்போ அங்கேனு சொல்லிட்டு ஒரு பையன் மேலே போய் தெரியாமல் இடித்ததுமே அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் ஆக்ட்ரஸ் யுவான் தானே சொல்லிட்டு கேட்டதுமே என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் இவ்வளோ ஃபேமஸான ஆக்ட்ருன்றப்ப எப்படி தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ அவங்க கிட்ட சரி ஓகே என்னை பற்றி தப்பான நியூஸ்லாம் வந்து போயிட்ருக்கேன் அதை பற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னதும் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு எதையாச்சும் எழுதிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களான்னு சொன்னதும் வாங்க உங்களை நான் ரூம்ல விடுறேன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போய் ரூம்ல அங்கே விழுறான் அவனுக்கு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது போல் ஸோ வந்துட்டு அதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் எதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது உங்களோட லைஃப்ல நீங்கள் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப ஹாப்பியான லைஃபாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே அவனுக்கு வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு அவன் அங்கே இருந்து போனதுமே அப்போ அவனோட மைண்டில் இவ்வளோ வச்சு நான் வந்து அவனை தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி தான் அவன் யோசிக்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோக்குமே இப்படி ஃபேக் அவளை பற்றி நியூஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் இந்த நியூஸை வெளியே வரக்கூடாது முதல் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோப்பட்றான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படினாலும் நான் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவான் ஸோ நீ வந்து தனியாக இருக்கிறது உனக்கு டேஞ்சர் நான் உனக்கு காட்ஸெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது நான் எப்படியாச்சும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வந்து வின் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ மனசில் கண்டிப்பாக நான் உனக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ஜெயில காமிக்கிறாங்க பைனலா பார்த்தா அவனை வந்து மீட் பண்றதுக்காக அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அதுக்கப்புறம் அந்த சீனியர் ஆக்டரோட அப்பாவுமே வந்துடுறாங்க சோ மூணு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க பிறகு நம்ம ஹீரோயின் நடிச்ச இன்னொரு மூவியுமே சூப்பர் ஹிட் ஆயிருது சோ வந்துட்டு அங்க ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துருது பாட்டி வந்துட்டு மீட் பண்ண வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேமா அவங்கள வந்து கிளம்பி பாக்குறதுக்காக போனா அங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயின் அங்க மயக்க மருந்து கொடுத்து அப்படியே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போய்

ஃபேஸ் இருக்க ஃபஸ்தானு நீ ஆக்டராக ஊற்றிட்டு இருக்க உன்னை வந்துட்டு ஃபேஸை வந்து எரிச்சு விட்டான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஆசிட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவ்வளோ மிரட்டான் அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே பயந்து போயிடறான் அவங்க ஃபேஸில் ஆசிடை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான் ஹீரோயினை இவளுக்கு வந்துட்டு நீ என்ன இப்போ பண்ணணும்னு இவங்க முடிவு பண்ணாங்களையோ அதையே வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி விடு அவங்க ஃபேஸில் ஆசிட் அடிச்சு விடு அப்படின்றத சொன்னதும் மாதிரி அவங்களையுமே பண்ணி விட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான் நீ வந்துட்டு இருக்க நீ வந்துட்டு சூப் குடி உனக்காக நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் என்னை வந்து இப்படி எல்லாம் கேர் வேணாம் நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு கிளம்பி போறேன் சொன்னதும் நீ ஏன் இப்படி பயந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் மீடியாஸ்க்கு தெரிஞ்சா தேவையில்லாமல் திரும்ப நம்மளை பற்றி ஏதாச்சும் எழுதிட்டு அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன உண்மையில என் கூட ரிலேஷன்ஷிப்ல வரணும்னா ரொம்ப பயப்படுறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது பிறகு அங்கே ஏஜெண்ட்டை கால் பண்ணி நான் இப்படி அவரோட வீட்டில் தான் வந்து இருக்கேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ கேர்ஃபுல்லாக இரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுன்னு சொன்னதும் அப்போ என்னை தவிர எல்லாருக்குமே அவன் லவ் பண்ணுறது தெரியுதான்னு சொல்லிகிட்டு இருக்கா நானுமே அப்போ அவனை லைக் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான் பிறகு நம்ம ஹீரோட்டை வாங்க அழகாக ரெடியாகி வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கிளம்பணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத தான் சொன்னதும் எங்கே கிளம்ப போகிறா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை தானே அதனால தான் கிளம்புறேன் நம்மளப்போ பற்றி தேவையில்லாமல் ஏதாச்சும் எழுதி வச்சுட்டுருப்பாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு நான் வந்து சொன்னால் உனக்கு புரியாதா திரும்ப திரும்ப எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோ ஏன் நான் வந்துட்டு ஒர்க்கு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும் போது வேமா பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்கிட்டருந்து வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு கிளம்பி போயிருவியான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகும்போது வேமா பிடிச்ச அவள் தள்ளி விட்டுட்டு யாராச்சும் பார்த்து தொலைஞ்சாங்கன்னா இதை வேறு எழுதி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம் அப்போ அவே நீ எப்போ தான் என்னை புரிஞ்சுக்க போகிறேன் நான் லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் நம்ம ஹீரோயின் போயிட்டு என் மனசு வந்துட்டு ஏன் இப்படி வந்துட்டு படப்பில் நடிக்குது எனக்கு ரொம்ப லவ் வந்துருச்சு என் மேலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே பேக் பண்ணிட்டுருக்கும்போது அங்கே வந்து மெயில் வந்துடுறாங்க பாஸ் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னார் இந்த ஃபைலை நீங்கள் கொண்டு போங்கன்னு சொன்னதும் என்ன கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்ட அவன்கிட்ட போய் இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ இருந்து நீ என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும் நான் வந்து உன்ட்ட ஆக்டராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் டீல் போட்டிருக்கேன் இதுக்கு ஒன்றும் டீல் போடலை நான் ஒன்றும் உன்னோடய நேனி கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் முடியாது நீ வந்துட்டு என் கூட தான் சேர்ந்து இருந்து ஒர்க் பண்ணி ஆகணும் நான் சொல்கிற எல்லா வேலையுமே நீ பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் இப்படிலாம் நீ என்னை மிரட்ட முடியாது அப்படின்றது சொல்லுறான் அப்போ நீ ஃபைனல் அவ வந்துவிட்டு அங்கே கீழே எழுதியிருக்கதை பார் அப்படின்றது சொன்னதுமே இப்படி விட்டுட்டு ஒர்க்கை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் டென் மில்லியன் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கான் ஸோ அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு என்ன டென் மில்லியனான்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ண ஒத்துக்கிறாள் சாப்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப கேவல மார்க்குன்னு சொல்லிட்டு கொறை பண்ணுறான் அப்புறம் ஏகப்பட்ட வேலையில் வந்து பண்ண வச்சுட்டே இருக்கான் இப்போ ஹீரோ என் தயவு செஞ்சு என்னை விட்டு நான் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் உனக்கு வந்துவிட்டு டென் மில்லியனை எப்படியாச்சும் நான் வந்து உனக்கு பே பண்ணிடுறேன் என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது அப்படின்றத சொல்றான் ஹீரோ நான் அப்படிலாம் விட முடியாது நீ வாட்டி வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத நான் சொல்றத கேட்டு நீ வந்து நடந்து ஆகணும் எனக்கு வந்துட்டு காசு ஒன்னு குறை கிடையாது காசு வந்துட்டு என்கிட்ட நிறையா இருக்கு ஆனா ஒன்ன மாதிரி நான் எனக்கு கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு போனதும் அங்க இழுத்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப பெயின் ஆயிருது என்ன வேலை பண்ணனு சொல்லிட்டு கோவப்படுறான் அதுக்கப்புறம் அங்க காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டதுமே நம்ம ஹீரோ நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவமா வந்துட்டு என்னை வந்து சமாளிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு அங்க அடிக்க வேற வர்றான் ஹீரோயின் பிளீஸ் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அப்பாவி மாதிரி பேச வச்சதுமே சரி ஓகே நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்றத சொல்கிறான் நீ வா கூடன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவங்க பழைய ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் போல உனக்கு என்ன இந்த இடம் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்குமே சில விஷயங்கள் ஞாகம் வருது ஹீரோ ஹீரோயின ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ அவ்வளவு அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்துருக்கான் அந்த இடத்துல இருந்தே அவளை லவ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் நான் உன்னை இந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்போ இருந்தே நான் வந்து உன்னை டென் இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்னை மீட் பண்றதுக்காக திரும்பவும் வந்தேன் நீ வந்துட்டு அந்த யானை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே மனசே உடஞ்சு போயிருச்சு அதுக்கப்புறம் நீ இறந்து போன பிறகு என்னால் வந்துட்டு இதுக்கப்புறம் உயிரில் இருக்க சொல்லி நானுமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன் எனக்குமே தான் உன்ன மாதிரி ரீப்ரத் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு விஷயங்கள் இருந்தால் நீ ஏன் மறைச்சிட்டு இருந்த டென் இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆம்பளைக்கு வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல தைரியம் இல்லையா நீ வந்து தைரியம் இல்லாத ஒரு என்கிட்ட பேசாத நீ என்ன வந்துட்டு இதுக்காக வந்து பின்னாடியே சுற்றி ஏமா பார்த்தேன் சொல்லிட்டு அவப்பட்ட அங்கே கோமாயிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலை ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினை நினச்சி அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கோபப்பட்டு யோசிச்சு போனதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டே ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு போகிறான் அப்போ அவங்க இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே வரல அவங்க பழைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக அவங்க போயிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு உடனே இங்கே கிளம்பி போகிறான் அவங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை அவன் மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப லவ் பண்ணுறதாங்க சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் ஆல்ரெடி வேற ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டே வேமா ஹீரோயின் அவன் முன்னாடி அங்கே போஸ்ட் பண்ணி வந்து கிஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே ஹீரோ கோவப்பட்டு அவன் அங்கே ஒரு பஞ்சு விட்டான் இப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து இவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் என்ன எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டதும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பயந்தாங்குழியாக இருந்திருக்கலாம் நான் இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்க விரும்பலை நான் எப்பயுமே பிரேவாக இருக்க விரும்புகிறேன் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கையில் ரிங்கை போட்டுட்டு அவளை அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ லீவ் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோ எடுத்து விடுறான் கண்டிப்பாக இதை வச்சு சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான் பார்த்தாங்க ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இங்கே பாரு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதை தான் எல்லாேருமே நம்பர் ஒன்றா சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாமே உண்மைதான் ஆனால் நான் இப்போ இதை வெளியே சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய் இது எல்லாமே உண்மைதான் பட் நம்ம இப்போ வெளியே சொல்ல வேணாம் என் கேரியர் வந்து கொஞ்சம் நல்லபடியாக அமையட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதுமே அப்ப நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்றான் அப்ப அதை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவகிட்ட சரி ஓகே எப்போ என்னோட வந்து வீட்டில் வந்து நீ மீட் பண்றதுக்காக வரேன்னு சொன்னதும் கண்டிப்பா சீக்கிரம் வரேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா அங்கே நம்ம ஹீரோ எங்க போயிட்டு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண போகும்போது இது ஆஃபீஸ் நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இது என்னோட ஆஃபீஸ்ன்னா அவன் சொல்றான் அப்போ அங்கே அவங்க அந்த லீ அங்கே உள்ளே வந்துடுறான் தப்பான டைத்தில் நான் உள்ளே வந்துட்டணும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எப்படி இருக்க எப்போ வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு நீங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியுமான்னு கேட்டதும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டாவே சொல்கிறான் நான் இங்கே ஒர்க் பண்ண வந்துருக்கேன் ஏன்னா நல்லபடியாக தான் ஒர்க் பண்ணுவேன் நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டாவே போனதும் இவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு கேட்டதுமே இவர் வந்து என்னோட ஸ்டெப் பிரதர் தான் ஆனால் இவனுக்கு எனக்கு எப்பயுமே ஒத்து போகாது எப்பயுமே என்னை பார்த்து போகாம பட்டுருச்சுருக்கான் இப்போ எதுக்காக இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான் நம்ம அவன் ஒரு டின்னருக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட நெக்லஸ் எல்லாம் அவளுக்கு கிஃப்ட்டாக கொடுத்து இது என்னோட அம்மாவோடது நீ போட்டுக்கிட்டேன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போது அங்கே யான்னு ஒரு பொண்ணு வந்துட்டான் அவன் நம்ம ஹீரோவை இது என்னோடய ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஷாகிடுது அந்த பொண்ணு அங்கே ரொம்ப வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு பேசினதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்து கோமாக போயிட்ருக்கான் ஹீரோக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அவன் சமாதானப்படுத்துகிறான் நீ வந்துட்டு அவ கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னா அப்போ என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ நீ தான் எப்போயுமே என்னோட மனசில் இருக்க அவளை வந்துட்டு நான் உனக்கு மீட் பண்ணி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மீட் பண்ண வைக்கிறான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவளுக்கும் எனக்கு சின்ன வயசில் வந்து என்னோட அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க மேரேஜ் ஆனால் வந்துட்டு அவளுக்கு அப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து அவள் இப்போ வரைக்கும் நான் தான் அவனோட ஃபேன்ஸேன்னு சொல்லி நினச்சிட்ருக்கா ஆனால் நான் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீ தான் என்னோட மனசில் இருக்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான் உங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோட்ட கத்திட்டு இருக்காரு நாங்க வந்துட்டு அந்த ஆக்டர் போன வந்துட்டு என்னோட மருமகளை ஏத்துக்க மாட்டோம் நான் வந்துட்டு சொல்ற தான் நீ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னால் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மேரேஜ் பண்ண முடியாது நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் அப்ப ஹீரோயின் தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் நீ உன்னோட பேரண்ட்ஸ்ட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ போய் உங்களை சமாதானப்படுத்துன்னு சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு போறான் அப்ப அங்க அந்த லீவ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லி ஏத்தி விடுறான் ஆனா ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அந்த யாரு நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு பைனல் நான் வந்து ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் என வந்து எப்படினாலும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோ அப்பாவியாக இருக்கான் நான் ஒரு இன்ஜெக்ஷன் அவனுக்கு போட்டு விட்டதில்ல அவனுக்கு வந்து உடம்புமா போயிருது ஹாஸ்பிட்டல் எந்திரிக்கும் போது அவனுக்கு எல்லாமே வந்துட்டு மறந்து போயிருது அப்போ எந்திரிச்சதுமே நான் தான் அவனோட ஃபேன்ஸை சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான் ஸோ வந்துட்டு ஹீரோவுமே அதை நம்பி எழுதான் நம்ம ஏன்னா அங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏன்ட்ட வந்து அவனை பிரிக்க பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ நீ என்ன வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்னோட ஃபேன்ஸே கூட நான் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவன் கத்தி அவளுங்கிறது துரத்துனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுச்சேக்கா இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி அங்கே வந்துட்டு விசாரிச்சிட்ருக்கா அவளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது அவனை வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் அதுக்கப்புறம் அங்கே அந்த லீவும் அவளுமே அவங்க பேசிகிட்டு அந்த யாயா பார்த்தா இப்போ கன்சீவாக இருக்கா போல் லீவோட குழந்தைக்கு தான் இப்போ லீக் வந்துட்டு குடிசிக்கிற இறந்து போயிடுவான் இல்லையா ஸோ அவனோட பிபி வந்துட்டு சொத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அவனை மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்பாங்க அதை எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இவ்வளோ கேவலமானவங்களா நீங்கள் நினைச்சு கூட நான் பார்க்கல அப்படின்றது சொல்கிறா நான் நீங்கள் பேசுகிறேன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுருச்சிக்கா அப்போங்க வந்து அவளுக்கு கால் வேற வந்துடுது நான் வந்துட்டு அவனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டேன் நீ காப்பாற்றணும்னா வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அது எல்லாமே வந்துட்டு அந்த ஆக்டரோட வேலை தான் போல கண்டிப்பாக நான் இவனை கொல்லாம விட மாட்டேன் இவன் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அவரை எதுவும் பண்ணிடாத நான் தானே உனக்கு ப்ராப்ளம் நீ பேசாமல் என்ன கொலை பண்ணிடுன்னு சொன்னதும் இப்போ அதையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா அப்போங்க நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீ அப்படிலாம் எதுவும் பண்ணாதான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏன் போன ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அதே தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டுருக்கா நம்ம ஹீரோவில் பாவம் எந்திரிக்கவும் முடியலை அவன் பின்னாடி இருந்து கத்தை மட்டும் தான் செய்ய முடியுது அவன் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது ஆனால் கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் அங்கே வந்து அவளை அங்கே வந்து ஷூட் பண்ணி காப்பாற்றி எழுறான் ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே எப்படியோ வந்து தப்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஃபைனலாக ஹாப்பியாக வந்துட்டு யார் எதிர்த்தாலும் சரி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்